வணக்கம் நேர்களே, இன்றைய நாளிலும் உங்களை சாட்சியம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. சாட்சியம் நிகழ்ச்சியில் இன்று துவிச்சக்கர வண்டி மூலம் நாங்கள் பயணத்தில் சென்று மக்களினுடைய பிரச்சனைகளை அறிந்து கொள்ளப் போகிறோம். நாடளாவிய ரீதியில் உங்களுக்கு தெரியும், இப்போது மக்கள் எரிபொருளினால் பல்வேறுபட்ட இடர்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். பல்வேறுபட்ட துறைகளும் செயலிழந்திருக்கிறது. மாற்று வழிகளை நோக்கி மனிதர்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். வீதியோரங்களிலே எரிபொருள் நிரப்புவதற்காக மக்கள் நீண்ட வரிசையிலே காத்திருக்கிறார்கள். அதிகமான மக்கள் துவிச்சக்கர வண்டி பாவனையை மேற்கொள்கிறார்கள். பொது போக்குவரத்தை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். இவ்வாறான சூழ்நிலையில் சாட்சியம் நிகழ்ச்சியினுடைய குழுவும் இன்று எரிபொருளை கருத்தில் கொண்டு துவிச்சக்கர வண்டிகளை பயணத்தை மேற்கொண்டு மக்களினுடைய குரலாக பதிய போகிறோம். இன்று எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நீண்ட வரிசையிலே மக்கள் நீண்ட நாட்களாக காத்திருக்கிறார்கள். இன்னும் அவர்களுக்கான எரிபொருள் கிடைக்கவில்லை. இந்த மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை இன்றைய சாட்சியம் நிகழ்ச்சியிலே நாங்கள் ஆராயப் போகிறோம். வாருங்கள், நாங்கள் எரிபொருள் நிரப்பு நிலையத்தை நோக்கி செல்லலாம். யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்திற்கு அருகில் இருக்கின்ற ஐஓசி எரிபொருள் நிரப்பு நிலையத்தை நோக்கி நாங்கள் இப்போது வந்திருக்கிறோம். இரண்டு பகுதிகளிலுமே வாகனங்களினுடைய வரிசையை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு வரிசையிலே வந்து டீசலுக்காக காத்திருக்கின்ற வாகனங்கள் இருக்கிறது. இன்னும் ஒரு வரிசையிலே வந்து பெட்ரோலுக்காக காத்திருக்கின்ற மோட்டார் சைக்கிள்கள், அதே போல் முச்சக்கர வண்டிகள் இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த வரிசை வழமை போன்று இன்றோ இல்லாவிட்டால் நேற்றோ வந்த வரிசை அல்ல. யாருக்கும் மஞ்சோம், எதற்கும் மஞ்சோம், எங்கும் மஞ்சோம், எப்போது மஞ்சோம். யாருக்கும் மஞ்சோம், எதற்கும் மஞ்சோம், எங்கும் மஞ்சோம், எப்போது மஞ்சோம். சாட்சியம், மக்களுக்கான மக்களின் குரல். மக்களின் குரல். நீண்ட நாட்களாக காத்திருக்கிறார்கள். கடந்த சில நாட்களுக்கு முதல் வந்து இங்கே எரிபொருள் வழங்கப்பட்டிருந்தது. அத்தியாவசிய தேவைக்காக சிட்டை அடிப்படையிலே ஒரு வரிசையும், அதே போன்று சாதாரண பொதுமக்களுக்கு இன்னும் ஒரு வரிசையும் என எரிபொருள் வழங்கப்பட்டது. ஆனாலும் இங்கே நடைபெற்ற சில குழப்ப நிலை காரணமாக இடையிலே அது வழங்குவது நிறுத்தப்பட்டிருந்தது. அதற்கு பின்பும் இப்போது எரிபொருள் இல்லை என்ற விடயம் சொல்லப்பட்ட போதும், எரிபொருள் வருவதற்காக எரிபொருள் வரும் வரை இங்கு தங்களுடைய ஒவ்வொரு நாட்களும் வேலைகளையும் நிறுத்திவிட்டு, வேலைகளை நிறுத்துவது என்பது அங்கே அவர்கள் எரிபொருள் இல்லை, அவர்கள் வேலைக்கு செல்ல முடியாது, அவ்வாறானவர்கள் இங்கு காத்திருக்கிறார்கள். இப்போது எரிபொருள் நிலையத்தினுடைய எரிபொருள் நிரப்பு நிலையத்தினுடைய நிலவரம் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்துவிட்டு இங்கு காத்திருப்பவர்கள் எத்தனை நாள் காத்திருக்கிறார்கள், அவர்கள் என்ன இடர்களை எதிர்கொள்கிறார்கள் என்பதை பதிவு செய்வோம். பாருங்கள், எரிபொருள் நிலவு நிலையத்திலே நீண்ட நாட்களாக காத்திருக்கும் ஒரு ஐயாவோடு நாங்கள் பேச போகிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். எத்தனை நாளாக இங்கே இருக்கிறீங்க? என்ன மாதிரி நாள் நான் இதில் வந்து நிற்கிறேன். இதுவரைக்கும் எங்களுக்கு ஒரு பெட்ரோலோ இது ரெண்டு தெரியும். 1000 ரூபாய்க்கு அடிச்சு 1000 ரூபாய்க்கும் எங்களுக்கு எத்தனை நாளை காணும்? 1000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் பெட்ரோல் காணுமா? சேல்ஸ் எங்களுக்கு 3000 ரூபாய் பெட்ரோல் காணுமா? காணாது. இஞ்சி வச்சுக்கோண்டு அரச ஊழியர்களுக்கு தான் கொடுக்குறோம். எல்லா இடமும் அரச ஊழியருக்கு தான் பெட்ரோல் 300 ரூபா கொடுக்குறோம். எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. மக்களுக்கு சேவை செய்ய தான் அரச ஊழியர் வந்துக்கோம். அரச ஊழியருக்கு நாங்கள் சேவை செய்ய வேணும் என்ற அவசியம் இல்லை. அவை எங்களுக்கு தான் பாதுகாப்பு தரணும். என்ன நாங்கள் எத்தனை குடும்பங்கள் புள்ள கூட்டிகளை வந்து போய் வந்து நிற்கிறோம். நான் பவனியால் இருக்கிறேன். நான் இங்கே வந்து எனக்கு 6 நாள் திரும்பி போக பெட்ரோல் இல்லாமல் நான் நிற்கிறேன். இன்றைக்கு 6 நாளாக வந்து இந்த ரோட்டு திரவியில் படுத்துருக்குறோம். வீடு வாசல் இல்லை, சாப்பாடு இல்லை, தண்ணி வண்ணி இல்லை. ஆனால் நாங்கள் பெட்ரோலை ஏதோ 1000 ரூபாயோ 500 ரூபாயோ அடிக்கிறக்காக காவல் நின்று கடைசியாக பெட்ரோல் செட் வாசலுக்கு வேறு பெட்ரோல் இல்லைன்றாங்க. முடிஞ்சதுன்றாங்க. எல்லாம் ஸ்டாஃபுக்கும் அவங்க ஆஃபீஸர்ஸுக்கும் அவைக்கும் அவைக்கெல்லாம் அடித்து எங்களுக்கு கிட்ட வேற இல்லையாண்டா. நாங்கள் என்ன செய்கிறது? வீட்டை போனால் அவங்க கேட்பான், 3 நாள் அங்கே போய் படுத்து 6 நாள் படுத்துருந்துட்டு இப்போ ரெண்டாயி பெட்ரோல் இல்லாமல் வரேன்டா என்னென்று கேட்குறாங்க. அப்போ அப்படி ஒரு பிரச்சனை. வீட்டில் கஷ்டம். ஆ, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கத்தக்க தான் நாங்கள் ரோட்டு திண்ணையில் வந்து படுத்துருந்து இப்படி செய்யணுமெண்டு எங்களுக்கு இந்த அரசாங்கம் செய்கிற இதை பற்றி யோசிச்சு பாருங்கள். அரசாங்கம் செய்கிறத சரியாக செய்யணும். இப்போ எங்களுக்கு 6000 லிட்டர் வருதாண்டா, 3000 எங்களுக்கு பப்ளிக்கு தரட்டுக்கும், 3000 தான் அரசு உத்தியோகத்தர் கொடுக்கட்டும். அது இல்லை வேணாம் அவனு சொல்லி இல்லை. ஆனால் எங்களுக்கு வேணும் அந்த தாரதே ஒரு நாளைக்கு நியமிச்சுட்டா திங்களோ செவ்வாய் உங்களுக்கு பப்ளிக்கு கண்டா நாங்கள் அன்றைக்கு நிற்கிறோம். எவ்வளோ சைக்கிள் கொடுக்க போகிறீங்களோ அதை சொன்னால் நாங்கள் அந்த அளவு நின்று அடிச்சிட்டு போகிறோம். இது நாங்கள் எல்லோரும் 1000 சைக்கிள் 2000 சைக்கிளை லைன் பண்ணி விட்டுட்டு படுத்துருந்து அது பிள்ளைகள் குட்டிகளோட பொம்பளையோட ஆம்பளையோட பார்த்து படுத்து இரவு சாமமாக நின்று போட்டு கடைசியாக பெட்ரோல் இல்லையென்று போகிறோம். ஐஓசி எரிபொருள் நிரப்பு நிலையத்திலே அருகில் இருக்கின்ற ஒரு வீதியிலே வந்து மோட்டார் சைக்கிள்கள் காத்திருக்கிறது.
அந்த வீதியில் தான் நாங்கள் இருக்கிறோம். இந்த காத்திருப்பு என்பது இன்று நேற்று காத்திருப்பு அல்ல. நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல நிறைய நாட்களாக காத்திருக்கிறோம். இங்கே ஒருவர் இந்த இடத்திலே உறங்கிக் கொண்டிருக்கிறார். இரவு பகலாக எரிபொருளுக்காக காத்திருந்து இந்த இடத்திலே உறங்கிக் கொண்டிருக்கிறார். இவ்வாறு தான் ஒவ்வொரு மக்களினுடைய நிலைமை இருக்கிறது. அனுபவித்து கொண்டு, துன்பங்களை அனுபவித்து கொண்டு, எரிபொருளை கிடைத்தால் தான் தங்களுடைய வாழ்வாதாரம், அதை வைத்து வாழ்க்கை செலவையும் அதை வைத்து வாழ்வாதாரத்தை மேற்கொள்பவர்கள் பலர் இங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறாக இங்கே இருப்பவர்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இங்கும் அவர்கள் நீண்ட நாட்களாக காத்திருக்கிறார்கள். பார்க்கலாம், அவர்களோடு பேசி பார்ப்போம். எத்தனை நாட்களாக இங்கே இருக்கிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்ற விடயத்தை. வணக்கம். வணக்கம் அண்ணா. இதில் நாங்கள் குளத்துக்கு பக்கத்தில் நாலு நாள் இருந்த நாங்கள், இன்றைக்கு இதில் வந்து மூன்று நாள். கதைக்கும் போது சொல்லினோம், இன்றைக்கு வரும் நாளைக்கு வருமானு தான் சொல்லினோம். ஆனால் பெட்ரோல் அடிக்கிற மாதிரி தெரியல. அப்படி அடித்தாலும் கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு தான் அடிக்கணும். அவைக்கு அடிக்கலாம். நாங்கள் இப்போ இரவு போகலாம், நித்திரம் முடிச்சிருக்கிறதுக்கு ஒரு பிரயோசனமும் இல்லாத போகுது. வீட்டில் குடும்பம் பிள்ளைகள் அம்மா அப்பா எல்லாம் விட்டு போட்டு பெட்ரோல் அடிக்கிறதுக்காண்டி தான் இங்கே இருக்கிறோம். 1000 ரூபா பெட்ரோல் அடிக்க வந்து ஒரு நாளைக்கு 1000-1500 ரூபா வீணாக முடியுது. தண்ணி போதிலேருந்து சாப்பாடு வரைக்கும் இந்த காத்திருப்பவர்கள் தொடர்பாக இன்னும் ஒரு தவறான கருத்து இல்லாவிட்டால் தவறான விடயம் வெளியிலே பரவி கொண்டிருக்கு. நீங்களும் அறிந்திருப்பீர்கள். காத்திருப்பவர்கள் வந்து எரிபொருளை கொள்ளுணவு செய்து அதிகமான விலைக்கு விற்பனை செய்கிறார்கள். இடத்தை பிடித்து கொடுப்பதற்காக காத்திருக்கிறார்கள். வியாபாரத்திற்காக காத்திருக்கிறார்கள். அத்தியாவசியமானவர்களுக்கு இல்லாவிட்டால் அன்றாடம் தேவையானவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படவில்லை. அவர்கள்தான் குழப்பத்தையும் ஏற்படுத்துகிறார்கள் என்ற விடயம் இருக்கிறது. நான் நீங்கள் அவர்கள் என்று சொல்ல வரவில்லை, இந்த வரிசையிலே நிற்கின்றபடி இருக்கால் இந்த கருத்துக்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அது நாங்கள் உண்மையானு தான் சொல்லணும். ஏன்னு சொன்னால் போன சனிக்கிழமை இங்கே பெட்ரோல் அடிக்கல, இங்கே இருந்து தண்டவாளம் ரயில்வே தண்டவாளம் வரைக்கும் கிட்டத்தட்ட 10 மணிக்கு அடிக்க வழிக்கிட்டவ, பின்னேற 3 மணி வரைக்கும் தண்டவாளம் தாண்டி வரையில. என்ன காரணம்னு பார்த்தா இதில் நின்றாக்கள் வந்து பாதி பேர் தங்களுக்கு தெரிஞ்சாக்கணும்னு சொல்லி கொஞ்சம் பேர் வந்தது, அடுத்த அந்த வீடுகளுக்குள்ள விட்டுட்டு இதில் தான் நாங்கள் விட்டு நாங்கள்னு வந்து கொஞ்சம் பேர் அடித்தவ, அதில் வியாபாரத்துக்கு உரியாக்கள் நின்றவ, அதில் கலவரங்கள் நிறைய நடந்தது. எல்லாம் வச்சு பார்க்கல பார்த்தாக்கு கவர்மெண்ட் ஸ்டாஃபும் வந்து நின்றது. 650 பேருக்கு அடிக்கிறான்னு சொன்னது, ஆனால் நின்றது முழுக்க 2500 பேர். அப்போ அப்படி அடிக்கல, நித்திரம் முடிச்சு நின்ற பொதுமக்களுக்கும் பெட்ரோல் இல்லை. 2000 பேர் வந்தால் அதில் ஒரு 400 பேருக்கு தான் பெட்ரோல் மடிச்சிருப்பினோம். ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கும் ஒன்றும் நிலையாக கிடைக்கல. நீண்ட வரிசை, மோட்டார் சைக்கிளினுடைய ஒரு நீண்ட வரிசையை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆரம்பத்தில் நான் குறிப்பிட்டது போல யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்திற்கு அருகிலே செஞ்சிலுவை சங்கத்தின் கீழ் இயங்குகின்ற IOC எரிபொருள் நிரப்பு நிலையத்திலே பெட்ரோலுக்காக காத்திருக்கும் மோட்டார் சைக்கிள் வரிசை. அதன் அருகிலே இருக்கின்ற சோமசுந்தரம் வீதி, இந்த சோமசுந்தரம் வீதியிலே இருந்து அங்கே புகையிரத கடவை வரை நீண்ட வரிசை காத்திருக்கிறது. நீண்ட நாட்களாக இங்கே ஒரு ஐயா எங்களோடு இணைந்திருக்கிறார். எரிபொருளுக்காக காத்திருக்கும் ஐயா ஒருவர். வணக்கம் ஐயா, எவ்வளோ நாளாக இருக்கிறீங்க இந்த வரிசையில்? எப்படி? 30ஆம் தேதியிலேருந்து நிற்கிறேன். வியாழக்கிழமை வியா 29 வியாழன் 30ஆம் தேதி 30ஆம் தேதியில் நிற்கிறேன். அப்போ சொன்னது என்னென்னால், சனிக்கிழமை பெட்ரோல் எங்கள்கிட்ட நான் அந்த ரயில்வேக்கு தானே அந்த கடைக்கு முன்னால் தான் நின்றாங்க. சரியாக பின்னேற சனிக்கிழமை 3:30 தான் அடிக்க துவங்கி நாங்கள் இறங்க துவங்கினாங்க. இறங்குவதில் 5:30 வரைக்கும் பெட்ரோல் இல்லையென்று சொல்லி மூடிக்கிட்டார்கள். இப்போ இந்த சனங்களெல்லாம் ஆர்ப்பாட்டம் செய்தது. ஆனால் இன்னொரு கவலை என்றால், எனக்கு பின்னால் ஒரு மரக்கரு வியாபாரி நின்றவர், அவர் வியாழன் என்னோட நின்று சனி வெள்ளி சனி வியாபாரம் இல்லாமல் தான் நின்றவர். அவர் இப்போ எந்த போயிட்டார், தனக்கு ஒரு நாளைக்கு 2000 ரூபாவது வேறு பணம் பெறுமே, இந்த பெட்ரோல் 1000 ரூபா பெட்ரோலுக்கு இருக்கிறதுக்காக 2 நாளைக்கு 4000 ரூபா நட்டம்ன்ற மாதிரி சொல்லிப்பட்டு போனேன். உண்மையில் இப்போ அரசாங்காதிபர்கள் அன்பான வேண்டுகோள், அரசாங்க உத்தியோகங்களுக்கு அடிக்கத்தான் வேணும், ஆனால் சாதாரணமான தொழிலாளியும் பாவம் தானேங்கோ, பாவம் தானே. அவர் வேணுங்க, அவர் அரசாங்க வியாழம் வந்து நின்று வேண்டாம். அவைக்கு சனிக்கிழமை நின்றானா வியாழ லீவ் இருக்குது. ஆனால் அவைக்கு விராட்டி சம்பளம் இல்லை. இதுக்கு ஒரு நியாயமான தீர்ப்பு வழங்கணும். அடுத்தது அரச உத்தியோகத்துக்கு 1500 ரூபாய்க்கு அடித்தது, எங்களை புலி ஆக்களுக்கு 1000 ரூபாய்க்கு. அடுத்து ஓட்டோ எல்லாம் வாழ்வாதாரத்துக்காக ஓடினோம், அவைக்கும் 1000 ரூபானம் அடித்தது. இதுக்கு ஏதோ சரியான நிதி உங்கள் ஊடக தரப்பினராகிய நீங்கள்லாம் எங்களுக்கு ஒரு நியாயத்தை பெற்று தர வேணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நான் 4 நாளாக நிற்கிறோம், அங்கே போகிறதும் வர்றதுமாக தான் இருக்கிறோம். ஏஜிஓ ஆஃபீஸ்லேருந்து சொல்லினா தங்களுக்கு தான் பெட்ரோல் ஓர்டர் படி தான் கொடுக்குறாமான்னு சொல்லி, ஆனால் கியூவில் நிற்கிறவையெல்லாம் அப்படியே தான் நிற்கிறோம். அரசாங்க உத்தியோகத்துக்கு தான் எடுக்க பெட்ரோல் கொடுக்கிறோம், ஆனால் எங்களுக்கு பெட்ரோல் தார மாதிரியே இல்லை. நாங்கள் 4 நாளாக இல்லைன்னு இருக்கிறதும் கிட்ட போகிறதும் வர்றதும் தான்
போகிற வாரம் செலவு பாருங்க, இங்கேருந்து அங்கே போய் அங்கேருந்து பஸ்ஸில் திருப்பி வந்து இப்படியே அநியாயம் செய்தால் நாங்கள் எங்கே போகிறோம். ஆனால் வெளியில் விற்கணும் 5000 ரூபாய்க்கு பெட்ரோல், அது எங்கேருந்து வருது அந்த பெட்ரோல்? ஆனால் அரசாங்கம் ஜொப்காரருக்கு தான் முன்னுரிமையாக, அவன் நிற்கவும் இல்லை வெயிலுக்கு இருக்கவும் இல்லை, வந்தோன்னா வந்து பெட்ரோல் அடிச்சோன்னு போவினோம். ஓ, கவர்மெண்ட் ஜொப்புக்காரருக்கு 1500 ரூபாய்க்கு அடிக்கணும், நாங்கள் நிற்கிறோம் எங்களுக்கு 5-6 நாள் மூட சைக்கிள் வெயிலுக்கு எனக்கு நாங்களும் நிற்கிறோம், எங்களுக்கு 1000 ரூபாய்க்கு அடிக்கணும், அதுவும் தர தாரினம் இல்லையே. ஆ, நாங்களும் என்ன வேலை, எங்களுக்கு வீட்டை வேலை இல்லையே, ஒரு தரமும் இல்லையே, இதில் வந்து ஃபுல்லாக நேரம் காயிறேன் நான். அதான் பைக்கன்னா எல்லாருக்கும் பைக் தானே கொடுக்கணும். ஆ, 1500 ரூபாய்க்கு அவைக்கு அடிக்கிறீங்க, நாங்கள் இந்த நாள் 5 நாள் இந்த இரவில் வந்து இதில் இவையை படிக்கிற மாம்பிளையாக அவை போக நாங்கள் இதை பகல் வாரம் 1500 ரூபாய்க்கு அவைக்கு அடிக்கிறீங்க, அவை வந்து வந்த உடனே அடித்து கொண்டு போயினோம். ஆ, ஐஓசி ஐஓசி பெட்ரோல் செட்டிலேருந்து வழங்குறது வந்து மக்களுக்கு தான் வந்திருக்கு, அதை பேருந்து அரசு உத்தியோகத்தர் தங்களுக்கும் அதில் வந்திருக்கான்னு சொல்லி அங்கே வந்துருந்தேன். அவைக்கு வேறு இடங்கள் ஒதுக்கப்பட்டது, அங்கே போய் 3000 படி அடித்தும் பேருந்து வந்து அன்றைக்கு இங்கே தான் கொடுக்கணும் ஜிஏ சொல்கிறார். அங்கே அவைக்கு கொடுத்து தான் மேட்டை வைக்கண்டு, ஆனால் ஜிஏன்னு சொல்லி அவை வந்து அவர் தலை போட்டு அதை ராணுவ ஒப்படைக்கிறார். இதை நீங்கள் அவைக்கு ஒப்படைச்சு கொஞ்சத்தை வைக்கும் பழங்க கொண்ட மாதிரி தான் சொல்கிறாரு ஒழிய பப்ளிக்கை பற்றி மக்களை பற்றி யோசிக்கல. மக்கள் இல்லாமல் ஒன்றும் இல்லை, மக்கள்லாம் வேணும். யாருக்கும் மஞ்சோம், எதற்கும் மஞ்சோம், எங்கும் மஞ்சோம், எப்போது மஞ்சோம், யாருக்கும் மஞ்சோம், எதற்கும் மஞ்சோம், எங்கும் மஞ்சோம், எப்போது மஞ்சோம். சாட்சியம், மக்களுக்கான மக்களின் குரல், மக்களின் குரல். இந்த பகுதியில் இருக்க, அதாவது A9 வீதியை தாண்டி இந்த பகுதியிலே அருகாமையில் இருக்கிற வாகனங்கள் எல்லாம் டீசலுக்காக காத்திருக்கும் வாகனங்கள், பெட்ரோலுக்காக காத்திருக்கும் வாகனங்களினுடைய நாட்களை விட, அதாவது காத்திருக்கும் நாட்களினுடைய எண்ணிக்கையை விட டீசலுக்காக காத்திருப்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. அதனால் இன்னும் அவர்களுக்கு டீசல் கிடைக்கவில்லை, இங்கேயே இரவு பகலாக காத்திருக்கிறார்கள். அவ்வாறு காத்திருக்கும் ஒரு நண்பரோடு தான் நாங்கள் பேச போகிறோம். வணக்கம் அண்ணா, எவ்வளோ நாளாக இருக்கிறீங்க இங்கே டீசலுக்காண்டி எப்படி எப்படி வேலை செய்கிறாக்கள் எல்லாம் காத்திருக்கிறீங்க? நாங்கள் வந்து இப்போ 6 நாள் இண்டியோட 6 நாள் இரவுகளாக இதெல்லாம் நிற்கிறோம். அந்த வகையில் எமது தொழில் வந்து இதை நம்பித்தான் இருக்கிறது. வாகனங்கள் வந்து அதாவது வந்து டூரிசம் ஓடுற வாகனங்கள்லாம் கூட நிற்கிது, அதோட டிப்பர் லேண்ட் மாஸ்டர் அப்படியான அன்றாட தேவை கொடுக்கக்கூடிய ஆக்கள்லாம் இங்கே நிற்கிறோம். நான் கிட்டத்தட்ட 19 வருஷமாக இந்த வாகன தொழில்லாம் செய்கிறோம், அதாவது வந்து டூரிசம் தான் நாங்கள் செய்கிறோம். அப்போ இப்போ பார்க்க போவேக்க 6 நாளாக நாங்கள் இதில் இருக்கிறோம். எங்களுக்கு முற்பதிவு செய்யப்பட்ட ஆக்கள்லாம் இப்போ வெளிநாட்டிலிருந்து வர்றதுக்கு பெற முடியாத சூழ்நிலை, நாங்கள் இங்கேருந்து போய் ஏற்ற முடியாத சூழ்நிலையும் போய்க்கொண்டிருக்கோம். டீசல் இருந்தால் நாங்கள் எப்படி என்னாலும் இங்கே நான் வேணும் கொண்டு போகலாம், டீசலே இல்லை, ரோடாவும் டீசல் இல்லாத காரணத்தால் அந்த வார, அதாவது எங்களுக்கு டொலரை அள்ளி தரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் சச்சியமே இழந்து கொண்டிருக்கிறோம். என்னட்ட கூடிய 5 ஏக்கர் தோட்டம் இருக்குது, அதுக்கு இன்றைக்கு இந்தியா நிலைமையில் மண்ணெண்ணெய் இல்லாத நிலைமையில் எல்லாம் நான் ஒரு முன்னுக்கு செய்யணும், முன்னேறமாக செய்யணுன்றதுக்காண்டி இந்த பொருளாதாரம் கட்டி எழுப்பதுக்காண்டி அந்த விவசாயத்தை மேற்கொண்டேன். நான் இப்போ அது பார்க்கவே கவலைக்கிடாமல் இருக்கிறது என்னென்னு சொன்னால், இறப்பு வசதி இல்லாமல் எல்லாம் லொஸ்ட் ஆகிக்கொண்டு போகுது. எனக்கு இப்போ வாகனத்தை நம்பி இங்கே வந்தால் இங்கே டீசல் இல்லை, இப்போ டீசலும் இல்லை, வீட்டில் பிரச்சனை, சாப்பாடு இல்லை, நாங்கள் இங்கே இருக்கிறோம், வீட்டிலே எல்லாம் வீட்டை இருக்கணும், இப்படி தான் எல்லா நண்பர்களும் இருக்கிறாங்க. நாங்கள் கூடுதலாக எல்லோருமே ஒரு சங்கத்தில் சேர்மதியான ஆக்கள்லாம் இங்கே நிற்கிறோம். இப்படி பல இடத்துல நாங்கள் மாறி மாறி போய் போய் எரிபொருளை போடுறதுக்காக லைன்லாம் நிற்கிறோம். இன்றைக்கு இதெல்லாம் நிற்கிறோம், நாளைக்கு எங்கே கொடுப்ப போகிறானோ அங்கேவே நிற்போம். இப்போ நாடோடி வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம். இந்த நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய இந்த இளைஞர் சமுதாயம் இன்றைக்கு ரோட்டு ரோட்டை திருத்திருவானுண்டு ஏனோ தானோண்டு திரிஞ்சு அவர்கள் மன விரக்திக்கு உள்ளாகின்றார்கள். என்ன சொன்னால், இந்த பொருளாதார மீட்புக்கு எங்களோட வாகன சாரதிகள் இந்த டூரிசத்தை கட்டியெழுப்ப வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்குது. அந்த வகையில் முன் அடிப்படையில், அதாவது இந்த டீசல் பெட்டு கொடுக்கறதுல முன் அடிப்படை கொடுத்து இந்த வாகன சாரதிகளுக்கு டீசல் பெட்டு கொடுக்கணும், எரிபொருள் பெட்டு கொடுக்கணும். அதோட நான் இன்னொரு விஷயத்தையும் இந்த இடத்தை சொல்லிக்கொண்டு விரும்புகிறேன். என்னென்னு சொன்னால், டீசல் நாங்கள் இப்போ நிற்கிறோம், இந்த கொழும்பு போய் வரேன்டா எங்களுக்கு கடைசி ஏர்போர்ட்டு போய் வரேன்டா 80 லிட்டர் டீசல் தேவை. இங்கே நாங்கள் 6 நாள் நின்று போட்டு 10000 ரூபாய்க்கு தான் டீசல் அடிக்க போயிடும். 10000 ரூபாய்க்கு எவ்வளோ நாங்கள் டீசல் பெட்டு கொள்ள முடியும், 20 லிட்டர் டீசல். அப்போ திருப்பி நாங்கள் இன்னொரு செட்டில் 5 நாள் 6 நாள் நின்று தான் இன்னொரு 20 லிட்டரோ 30 லிட்டரோ எடுக்க வேண்டி இருக்குது. அப்போ எங்களுக்கு அடிக்க வேண்டிய டீசல்
நாங்கள் கொழும்பு போனால் அங்கேயும் பெற முடியாது. நாங்கள் 20 லிட்டர் கேனில் ஃபுல் பண்ணி 20 லிட்டர் கேன்லேயும் எடுத்தால் பிறகு தான் நாங்கள் ஒரு பயணத்தை மேற்கொள்ளலாம். ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தான் நாங்கள் கொழும்பு போகக்கூடிய சூழ்நிலை இப்போ இருக்குது. இப்போ நானும் இப்போ 3 நாளாக இஞ்சான் இரவு பகல நிற்கிறேன். நானும் ஒரு அரசாங்க உத்தியத்தை சேர்ந்தவன் தான். ஆனால் அதில் போய் முன்னுக்கு கேட்டேன் நான். இப்போ ஒரு கிழமைக்கு முதல் நான் ஒரு டீச்சர், எனக்கு பெட்ரோல் தர சொல்லி. அப்போ அவன் சொன்னான், இப்போ டீச்சர் மேரேக்கெல்லாம் இங்கே பெட்ரோல் கொடுக்குறையில் G8 லெட்டர் வேறு வேணும். அப்போ கச்சேரிக்கும் ஏஜ் ஆஃபீஸ்காரர் மற்றது ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் இப்போ பெட்ரோல் கொடுக்குறோம் என்று சொல்லி என்னை பிடிச்சி வெளியால் விட்டுனான். அப்போ நான் 3 தடவை ட்ரை பண்ணி பார்த்துறேன், 3 முறையும் எனக்கு அந்த பெட்ரோல் வசதி கிடைக்கல. அதனால் நான் அரசாங்க உத்தியோகம்ன்ற இல்லாமல் பொதுமக்களாக நின்று இதில் பெட்ரோல் அடிப்போம் மட்டும் இப்போ 20 வகலாக இப்போ 3 நாளாக நிற்கிறேன். இன்னும் இதுவரைக்கும் உங்களுக்கு பெட்ரோல் கிடைக்கல. ஆனால் சில பாடசாலைகள் வந்து ஜிஏடாக பெட்ரோல் அடிச்சிருக்கணும், ஃபுல் டேங்கிலிருந்து 2000 வரைக்கும் அடிச்சிருக்கணும். ஆனால் எங்களோட ஸ்கூலுக்கு இன்னும் கிடைக்கல அந்த பெட்ரோல் வசதிகள். ஆனால் பாடசாலை ஒவ்வொரு நாளும் நடக்குது, நாங்கள் ஒவ்வொரு நாளும் பாடசாலைக்கு செல்கிறோம். அப்போ இருக்கும் வரைக்கும் அந்த பெட்ரோலை எடுத்துக்கொண்டு போகிறோம். ஆனால் கிண பெட்ரோல் வந்து எங்களுக்கு முறைப்பாடு வைக்கணும், நாங்கள் தூரத்துண்டு வரோம், அந்த சின்ன பிள்ளைகள் என்னென்ன சைக்கிளை கொண்டு வரதுன்னு சொல்லி. ஆனால் இதெல்லாம் அந்த அரசாங்கத்துக்கோ இல்லாது போனால் அரசாங்க ஜிஎம்ஏருக்கு அது விளங்காது. ஆனால் ஒவ்வொரு நாளும் பாடசாலையை வைக்க சொல்லினோம். ஆனால் பாடசாலையில் வந்து பிள்ளைகளின் விரவு, ஒரு வகுப்பில் 30 பேர் இருந்தால் வகுப்புண்ட விரவு 5 பேர் 6 பேராக தான் இருக்கணும். அது அவைக்கு விளங்கு இல்லை. இந்த கிழமை மட்டும் அந்த பாடசாலையை அவை நிப்பாட்டி இருக்கணும் எரிபொருள் பிரச்சனைன்னு சொல்லி. ஆனால் எரிபொருள் பிரச்சனை தீரும் வரைக்கும் பாடசாலையை தொடர்ந்து வைக்கிறதுன்றது மிகவும் சிக்கலை தான் இருக்கும். ஏனென்றால் 75% பிள்ளைகளின் விரவு இல்லை. அப்போ அவையை விட்டுட்டு நாங்கள் புதுசாக வர்ற அந்த 5 பிள்ளைகளுக்கு என்னென்று 5 வீத பிள்ளைகளுக்கு என்னென்று படிப்பிக்கிறது. அப்போ ஜூம் கிளாஸ் இருந்தாலும் அந்த வசதிகள் எல்லாருக்கும் அந்த வசதிகள் கிடைக்காது. ஆகவே அரசாங்கம் அல்லது ஜிஏ வந்து இதை கவனத்தில் கொண்டு அரசாங்க உத்தியோகம்ண்டு இல்லாமல் முக்கியமாக தேவைக்கு ஏற்படுற எல்லாருக்கும் அந்த எரிபொருள் வசதிகளை வந்து தட்டுப்பாடு இல்லாமல் பெற்றுக் கொடுப்பது மிகவும் பொருத்தமாக அமையும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தயவுசெய்து மிக விரைவாகவே இந்த உதவிகளை எங்களுக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இலங்கை செஞ்சிலுவைச் சங்கத்தின் கீழே இருக்கின்ற யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்திற்கு அருகாமையில் இருக்கின்ற IOC எரிபொருள் நிரப்பு நிலையத்திலே காத்திருக்கின்ற மக்கள் இவ்வாறான கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். ஆகவே மக்களினுடைய இந்த கருத்துக்களினுடைய அடிப்படையிலே வந்து இங்கே இது செஞ்சிலுவைச் சங்கத்தின் கீழே தான் இந்த IOC எரிபொருள் நிரப்பு நிலையம் இருக்கிறது, யாழ் மாவட்ட செயலகத்தின் அருகாமையில் இருக்கிறது. ஆகவே அவர்கள் தான் மக்களுக்கான சேவைகளை மேற்கொண்டு வருகிறார்கள், அவர்களின் கீழே தான் இந்த சேவைகள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. ஆகவே மக்களினுடைய சில கருத்துக்கள் எரிபொருளை வைத்துக் கொண்டு தராமல் இருக்கிறார்கள். எரிபொருள் இருக்கிறது, சிறந்த முறையில் ஒரு ஒழுங்குபடுத்தல் மேற்கொண்டு அந்த எரிபொருளை வழங்கியிருக்கலாம் என்று பல தங்களுடைய கவலைகளை தெரிவிக்கிறார்கள். 3 நாட்களாக காத்திருக்கிறார்கள், 10 நாட்கள் ஆகிறது, தங்களுடைய வாகனங்களை வீதியினுடைய அருகிலே நிறுத்திவிட்டு காத்திருக்கிறார். ஆகவே இங்கே நாங்கள் இப்போது IOC எரிபொருள் நிரப்பு நிலையத்தின் உள்ளே வந்திருக்கிறோம். இங்கே செஞ்சிலுவை சங்கத்தினுடைய யாழ் மாவட்ட தலைவர் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் இருக்கிறார். இந்த நிலவரம் எப்படி, அவரின் கீழ் தான் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. ஆகவே அவரிடம் இந்த நெருக்கடியான சூழ்நிலையை எப்படி இருக்கிறது என்பதை அவரிடமே நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். மக்கள் வைத்திருக்கின்ற குற்றச்சாட்டுக்கும் அவர் என்ன பதில் சொல்ல போகிறார்கள் என்பதை பார்ப்போம். நான் தற்பொழுது உண்மையிலே பெட்ரோல் எங்கள்கிட்ட, டீசலோ பெட்ரோல் எங்கள்கிட்ட இல்லை. வேணுமென்று சொன்னால் ஒரு பொதுமகன் இங்கே வந்து பார்க்கலாம். ஏனென்றால் எங்களுடைய கம்ப்யூட்டர் சிஸ்டம், அந்த சிஸ்டத்தில் எங்களுடைய நேரடியாக பார்க்கக்கூடிய வசதிகள் இருக்கின்றது. டேங்கை திறக்க வேண்டிய அவசியமே கிடையாது. டேங்கை திறக்கக்கூடாதுன்றது அரசாங்கமே கட்டளையிட்டு இருக்கின்றது, 60 விஷயம். ஆனால் நாங்கள் எங்களோட கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் உங்களுக்கு காட்டுவோம், எங்களுடைய பெட்ரோல் இல்லை. இதுவரை காலம் நிறைய இந்த தட்டுப்பாடு வர வர்றது ஆரம்பிப்பதற்கு 2 மாதத்துக்கு முந்தி நாங்கள் தான் எந்த விதமான தலையீடும் இல்லாமல் நாங்கள் பெட்ரோலை வழங்கியிருந்தோம், டீசலை வழங்கியிருந்தோம். ஆனால் அங்கே பொதுமக்களுக்கு நேர்மையாக வழங்கியிருந்த எந்த விதமான சலுகையும் நாங்கள் அளிக்கவில்லை. அரசாங்க உத்தியோகத்துக்கோ அல்லது நிர்வாகத்தினருக்கோ நாங்கள் எந்த விதமான சலுகையும் கொடுக்கவில்லை. ஆனால் இப்பொழுது உண்மையிலே எங்களுடைய பாடு பெட்ரோல் இல்லை. அடுத்தபடியாக நாங்கள் எங்களுக்கு முன்பு நாங்கள் கட்டளையிட்டால் தான் அங்கேருந்து பெட்ரோலோ டீசலோ வரும்.
ஆனால் இப்போ அப்படி இல்லை. அந்த ஐஓசி நிறுவனம் தாங்கள் விரும்பிய நேரம் விரும்பிய பொருளை எங்களுக்கு அனுப்புகின்றது. அதனால் நாங்கள் எங்கள் சூழ்நிலையை எடுத்து சொன்னாலும் அவர்கள் தாங்கள் விரும்பினபடி தான் எங்களுக்கு பெட்ரோலையோ டீசலையோ வழங்குகின்றார்கள். ஆகவே அது எங்களோட கட்டுப்பாட்டுக்கு இல்லை என்பதை உங்களுக்கு அறிய தருகிறேன். மற்றது அடுத்த விஷயம் என்று சொன்னால், உண்மையிலேயே இதுவரை நாங்கள் சுதந்திரமாக பெட்ரோலை மக்களுக்கு அத்தான் வழங்கியிருந்தோம். அது மக்கள் நன்றாக உணர்ந்திருப்பார்கள் நம்புகின்றேன். ஒரு சிலர் சில தவறான கருத்துக்களை சொல்லலாம், ஆனால் மக்கள் இது ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு மாதிரி தான் எத்தனை மனிதர்கள் அத்தனை உலகம் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி தான் அது நடந்திருக்கின்றது. இது இப்பொழுது தலையீடு எங்களுக்கு அதிகமாக உண்டு. ஒன்று கச்சேரி நிர்வாகம், அடுத்தது இராணுவத்தின் நிர்வாகம். ஆகவே அவர்களுடைய கட்ட கீழே தான் நாங்கள் செயல்படுகின்றோம். நான் நேரடியாக இராணுவத்தோட கதைத்தினால் நாங்கள் எங்களுக்கு முதலாக நாங்கள் பொதுமக்களுக்கு தான் வழங்க வேண்டும் என்று, அவர்கள் இல்லை கஜியை தந்திருக்கிற அந்த இதுக்கு வழங்க வேண்டும். அதனுடைய நான் நேற்று முந்தநாள் இந்த நிர்வாகத்திலிருந்து நான் விலகி ஒதுங்கி இருந்து கொண்டு தான் அவர்கள் செய்தபடியாக நான் தலையிட முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டது. இது உங்களுக்கு விளங்கும். எங்களுடைய மேனேஜிங் டிரெக்டர் எம்டி என்று சொல்வார்கள், மேனேஜிங் டிரெக்டர் எங்களுக்கு அறிவித்திருந்தார், பத்திரிகை மூலம் அறிவித்திருந்தார், நீங்கள் பொதுமக்களுக்கு தான் 70க்கும் மேற்பட்ட வீதம் கொடுக்க வேண்டும், மற்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று. ஆனால் அதை நாங்கள் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் அகப்பட்டு கொண்டோம் என்று தான் கூற முடியும். ஆனால் இன்றைக்கும் எங்களுடைய மனநிலை பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய நோக்கம். நாங்கள் டீசல் வந்து பொதுமக்களுக்கு தான் வழங்க இருக்கின்றோம், அப்போதான் மக்களுக்கு தேவையான பொருட்களை அவர்கள் வழங்க முடியும். ஆகவே உண்மையான இழப்பாளை நாங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அகப்பட்டிருக்கின்றோம் என்று தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். ஆரம்பத்திலேயே இந்த அத்தியாவசிய தேவைகளுக்காக சில எரிபொருள் நிரப்பு நிலையங்கள், பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் கீழே இருக்கிற எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மாத்திரம்தான் வழங்கப்பட்டது. ஆனால் உங்களுடைய எரிபொருள் நிரப்பு நிலையம் பொதுமக்களுக்கான சேவையை தான் தொடர்ந்து வழங்கி கொண்டிருந்தது. ஆனால் குழப்பம் கடந்த சனிக்கிழமை ஏற்பட்ட குழப்பத்திற்கு காரணம் அத்தியாவசிய தேவை ஒரு பக்கம் வழங்கியதாகவும் பொதுமக்களுக்கு வழங்கியதாகவும், ஆகவே அத்தியாவசிய தேவைக்காக தான் இனி இருக்கிறது, பொதுமக்களுக்கு இல்லை என்ற ஒரு விடயம் சொல்லப்பட்ட பின்பு தான் அந்த குழப்பம் ஏற்பட்டதாக பொதுமக்கள் சொல்கிறார்கள். ஆகவே ஏன் நீங்கள் அத்தியாவசிய தேவை இதில் அனுமதித்தீர்கள், பொதுமக்களுக்கான சேவையை தொடர்ந்து செய்திருக்கலாம் தானே? நியாயமான கேள்வி. நாங்கள் அத்தியாவசிய சேவை ஆக்களுக்கே நாங்கள் கொடுக்க இல்லை. இந்த இவை இந்த கச்சேரின்ற தலையிடும் இராணுவத்தின் தலையிடும் இருந்தபடியினால்தான் நாங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டது. நாங்கள் நான் சொல்கிறேன், அந்த சூழ்நிலைக்கு நாங்கள் மாற்றப்பட்டு விட்டோம். அதனால் நாங்கள் இப்பவும் சொல்கிறேன், நாங்கள் மக்களைத்தான் கொடுக்க விருப்பம். ஏனென்று சொன்னால் 3 நாள் 4 நாள்காக மக்கள் நிற்கின்றார்கள். நானும் ஒரு பொதுமகன், நிச்சயமாக நான் இந்த பெட்ரோல் செட் இல்லாவிட்டால் நிச்சயமாக நான் அந்த கியூவில் நின்றிருப்பேன். இதே நிலைப்பாட்டைத்தான் நான் செய்திருப்பேன். நீண்ட நாட்களாக வெளியிலே காத்திருக்கும் பொதுமக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? பொதுமக்களுக்கு நாங்கள் இப்போ சொல்ல விரும்புகின்ற, நீங்கள் வந்து ஒரு ஒழுங்கு முறையில் வந்து முந்தி கொடுத்துருக்கிறோம். அதே மாதிரி நாங்கள் உங்களுக்கு தர எங்களுக்கு விருப்பம். இதை நீங்கள் தான் இதை பொறுப்பேற்று செய்ய வேணும். ஏனென்று சொன்னால் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு இல்லாத நிலைப்பாடு தான் இங்கே இருக்கின்றது. அந்த சூழ்நிலை அப்படியான சூழ்நிலை. ஆனால் பொதுமக்களுக்கு கொடுப்பதை தான் நாங்கள் மனப்பூர்வமாக விரும்புகின்றோம். ஏனென்றால் அவர்கள்தான் எங்களுடைய கஸ்டமர்ஸ். இன்றைய சாட்சியம் நிகழ்ச்சியிலே எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் காத்திருக்கின்ற மக்களினுடைய துன்பங்களையும் அவர்கள் எதிர்நோக்குகின்ற இடர்களையும் பதிவு செய்திருந்தோம். பெட்ரோலுக்காக காத்திருக்கும் மக்களினுடைய வரிசையும் டீசலுக்காக காத்திருக்கின்ற மக்களினுடைய பிரச்சனையும் அவர்கள் மூலமே நாங்கள் அறிந்திருந்தோம். எத்தனை நாட்கள் இங்கே காத்திருக்கிறார்கள், அந்த ஒரு டீசலையோ இல்லாவிட்டால் பெட்ரோலையோ பெற்று தங்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படி அவர்கள் மேற்கொள்கிறார்கள் என்ற விடயத்தை அவர்கள் மூலம் அறிந்திருக்கும். அது கிடைக்காமல் அவர்கள் எவ்வாறான இடர்களை எதிர்கொள்கிறார்கள், அவர்களுடைய வாழ்வாதாரத்தை என்ன செய்கிறார்கள் என்ற விடயம் இருக்கிறது. இவ்வாறு இவர்களினுடைய துன்பகரமான விடயங்களை ஆராய்ந்து எரிபொருள் நிரப்பு நிலையத்தினுடைய அதிகாரிகள் உரிமையாளர்களை நாங்கள் கேட்டிருந்தோம். அவர்களினுடைய கருத்தும் கூட இது அரசாங்கத்திலிருந்து தரப்படுகிறது, அதை எந்த அளவிற்கு மக்களுக்கு தங்களால் வழங்கக்கூடியதாக இருக்கும் அதன் அடிப்படையில் வழங்குகிறது. ஒரு காரணத்தை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஒரு லோட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பவுசர் வருமாக இருந்தால் 6600 லிட்டரை இங்கே கொண்டு வருகிறார்கள். அதை இறக்குமதி செய்த பின்பு அதை வந்து மக்களுக்கு பகிர்ந்தளிக்கிறார்கள். அதை பகிர்ந்தளிக்கும் போது பெட்ரோலாக இருந்தாலும் டீசலாக இருந்தாலும் என்ன, அதற்கேற்றபடி அவர்கள் வழங்குகிறார்கள். முச்சக்கர வண்டிகளுக்கு வழங்குகிறார்கள், அதே போன்று மோட்டார் சைக்கிள்களுக்கு வழங்குகிறார்கள். வரிசை என்பது நீண்ட வரிசையாக
காத்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு உதாரணத்திற்கு அவர்கள் சொல்லுவதாக இருந்தால், 6600 லிட்டர் இருந்தால் 6600 லிட்டரை அவர்கள் வழங்குவதாக இருந்தால், மோட்டார் சைக்கிளுக்கு ஒவ்வொரு லிட்டர் வழங்குகிறார்கள், இல்லாவிட்டால் ஆட்டோக்களுக்கு 2 லிட்டர் வழங்குகிறார்கள் என்று நாங்கள் வைத்துக் கொள்வோம். இவ்வாறு வைத்துக் கொள்ளும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையினருக்கு மாத்திரம்தான் வழங்க முடியும். இவ்வளவு பேருக்கு மாத்திரம்தான் அவர்கள் வழங்க முடியும் என்ற விடயத்தையும் அறியத்தந்து மக்கள் நீண்ட வரிசைகளை காத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த காத்திருப்பு அடுத்து வருகின்ற எரிபொருளுக்கான காத்திருப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆகவே இது சம்பந்தமான அதிகாரிகள் அதே போன்று பொதுமக்கள் அனைவரும் இந்த விடயத்தை கருத்தில் கொண்டு மக்கள் எதிர்நோக்கி கொண்டு இந்த இடர்களில் இருந்து ஒட்டுமொத்த நாடுமே இந்த இடரை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. யார் யார் இதில் பொறுப்புள்ளவர்களோ அத்தனை பேரும் இதை சரி செய்து பொதுவாக இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு பொறுப்பு அரசாங்கத்தினுடைய வீழ்ச்சி இதுக்கு தான் இப்போது மக்களை தாக்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே தொடர்ந்தும் மக்களோடு சாட்சியம் நிகழ்ச்சி பயணிக்கும், மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்ல வேண்டிய இடங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கும். யாருக்கும் மஞ்சோம், எதற்கும் மஞ்சோம், எங்கும் மஞ்சோம், எப்போது மஞ்சோம். யாருக்கும் மஞ்சோம், எதற்கும் மஞ்சோம், எங்கும் மஞ்சோம், எப்போது மஞ்சோம். சாட்சியம் மக்களுக்கான மக்களின் குரல், மக்களின் குரல். டான் தமிழொலியின் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.